என்னுடைய தம்பி தான் செய்யறான், வாங்க எப்படி செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு மாமன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னுடைய கடைசி தம்பிவன். ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த ரெண்டு வலையிலையும் நாட் பண்ணிக்கிறோம், எல்லா வலையிலையும் ஜாயின் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேறு வேறு கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் பேங்கிளுக்கு எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், அதாவது உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சேம் கலராகவும் எடுத்துக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு பார்க்க அழகாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்கிள் ஃபுல்லாக உள்ளன் த்ரெட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து இது வந்து நம்ம ஷாலோ கர்ச்சிஃபோ போட்டு மறைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து இதே போதும் செஞ்சுருக்கேன். பட் த்ரெட்டு மட்டும் நீங்கள் வந்து சேம் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் வலையெல்லாம் நம்ம அவசரத்தில் எடுக்கமோ உடஞ்சிடுமோ அப்படின்றனால நான் வந்து மெட்டல் வலையில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் டைலாம் ஆஃபீஸ் போகிறாங்க, டை சாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஹேங் பண்ணிக்கலாம். நிறைய விஷயத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அதுக்கப்புறம் 1 அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்லாம் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1, 2, 3, 5, 4, 5 அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் இதை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி குப்பையாட்ட ஷால் இருக்கும், ஒன்று எடுத்து எல்லாம் விழுகும். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா கபோர்டில் ஒரு ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அல்லது நீங்கள் இந்த மாதிரி பெட்ரூம் டோர் பின்னாடி உள்ள ஹூக்ஸில் ஏதோ ஒரு ஆணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். இதில் நான் கிட்டத்தட்ட 8-9 ஷால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல வெயிட் தாங்கும். நம்மளோட துப்பட்டாலாம் ரொம்ப வெயிட்லாம் இருக்காது, இப்போ வர துப்பட்டாலாம் நல்ல வெயிட் தாங்கும், ஒன்றும் உங்களுக்கு கலண்டு விழுந்துடாது. ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்த டிஐவையை செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய ஷால் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது செஞ்சேன். பட் ஆனால் வந்து ஹஸ்பண்டோட இதில் வந்து கர்ஷிஃப் ரொம்ப கலைஞ்சு கிடந்ததுனால நான் இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னா கர்ஷிஃப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மறைவாக கபோர்ட்லேயும் கூட வச்சுக்கலாம், அல்லது எங்கே ஆணி இருக்கோ அங்கே கூட மாட்டிக்கலாம். இப்போ நான் வந்து பீரோவில் ஸ்டீல் பீரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து கர்ஷிஃப்லாம் ஹேங் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் கர்ஷிஃப் நிறையா இருக்கும், கழிஞ்சு கழிஞ்சு போகும், அவசரத்துக்கு எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி டிஐஒய் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நிறைய இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ பை லேட்டர். பாய் பாய்.